இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏ என் ரக விமானம் ஜூன் மூன்றில் பதிமூன்று பேருடன் அசாம் மாநிலம் ஜோர்ஹட்டிலிருந்து அருணாச்சல பிரதேசத்தின் மெஞ்சுஹா விமானப்படைக்கு சென்றது புறப்பட்ட முப்பத்து மூன்று நிமிடங்களில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பறந்தபோது அந்த விமானம் மாயமானது பத்து நாட்கள் தேடலுக்குப் பின் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன அதில் பயணித்த பதிமூன்று பேரும் உயிரிழந்துவிட்டனர் அவர்களில் கோவையைச் சேர்ந்த வினோத் ஹரிஹரனும் ஒருவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட வினோத் கோவை சிங்காநல்லூரில் வசித்து வந்துள்ளார் இந்திய விமானப்படையில் ஸ்குவாட்ரன் லீடராக பணியாற்றி வந்த அவர் கேரளாவில் நிகழ்ந்த வெள்ள பாதிப்பின் போது இந்திய விமானப்படை சார்பில் மீட்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியவர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இரு தினங்களுக்குள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிட்டு போன்ற சமூக வலைதளங்களையும் பண்ணுங்க